उमारमणम् फणधर तल्पम् फणाधराकल्पम् मुरमथनम् पुरमथनम् वंदे बाणारिम् असम बाणारिम். இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது நான் நிறைய சொல்லல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல, ஹரிஹர அபேத ஸ்துதியினுடைய முதல் ஸ்லோகத்துல உமாங்கிற வேர்டுக்கே வந்து நான் சொன்னேன் எப்படி அவர் பாஸ்கர் ராயர் வந்து எக்கச்சக்கமா அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லியிருக்கார். அம்பாளுக்கு வந்து உமாங்கிறச்சு அதுல வந்து ஷியாமான்னு ஒரு அர்த்தம், ஹைமவதினு ஒரு அர்த்தம், உத்பலா அதாவது உத்பல வர்ணத்தை கொண்டவள், ஷியாமான்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. அதுக்கப்புறம் உமாங்கிறது வந்து சக்தி தத்துவத்துல வந்து உங்களுக்கு ஓங்காரத்துக்கு சமம். எப்படி நம்ம வந்து ஓமுங்கிறது மூணு சரீரங்களுக்கு வந்து சொல்றோமோ, எப்படி காரண சரீரம், இந்த சரீரம், சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த மூணுத்தையும் குறிக்கிற மாதிரி ஆ ஊ மானுட்டு மூணு எழுத்துக்களான ஆன ஒரு ஓமுங்கிற ஒரு பதத்தை எப்படி நம்ம சொல்றோமோ தத்துவமாக, அதே போல உமாங்கிற பதமும் உங்களுக்கு வந்து சக்தி வழிபாட்டை பொறுத்தவரையில் அது வந்து அவளுக்கு பீஜம், ஓமுங்கிறதுனுடைய ஒரு சப்ஸ்டிடியூட். அந்த அதுக்கு துரியமா இருக்கக்கூடியவர்னு சிவனை சொல்றோம். சோ அம்பாள் வந்து சக்தி இதுல தத்துவத்துல பாக்குறச்சே அந்த மூணு சரீரங்களையும் காட்டிலும் துரியமான ஒரு அவஸ்தை. இப்ப நம்ம ஓம்னு சொல்லிண்டே வர்றச்சே ஓம் அடுத்த ஓம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் இருக்கும் அங்க, அந்த பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம மனசு வந்து அப்படியே அந்த இடத்துல லயம் அடையிறது, அந்த துரியம் துரியம்னா சதுர்த்தம்னு அர்த்தம், அந்த நாலாவது செக்ஷன் இருக்கே அதுக்குதான் பிரம்மஸ்வரூபம்னு சொல்றோம். அதனால்தான் பிரம்மஸ்வரூபத்துக்கு துரியம்னு ஒரு பேர் உண்டு, சதுர்த்தம். இந்த ஆ ஊ ம அதுக்கப்புறம் நாலாவதா இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதுக்கு வந்து பிரம்மஸ்வரூபம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த ஓம், இப்படி நம்மளுடைய ஒரு யோக அபியாசமோ இல்ல ஒரு மெடிடேஷன் பண்றச்சே தியானம் பண்றச்சே இந்த மாதிரி நம்ம அந்த ஓம்கார பிரணவத்தை தியானம் பண்ணணும். அதே உமாங்கிறது நம்மளுடைய சக்தி பிரணமம்னு பேரு அதுக்கு. அதனால உமா ரமணம் மா ரமணம் அவருக்கும் ஒன்னும் இது இல்லை, எப்பவுமே வந்து திருமால் திருமங்கையோடு ஆடுதில்லை திருச்சித்திரக்கூடம்னுட்டு இதுல இருக்கிற மாதிரி ஆழ்வார்கள் பாடுற மாதிரி அங்க மாரமணன் அவர், இங்க வந்து உமாரமணம் பணதர தல்பம் பணாதரா கல்பம் முரமதனம் புறமதனம் வந்தே பாணாரிம் அசம பாணாரிம். அடுத்தது வந்து கோநயனம் இலாநயனம் ரவிசசி நேத்திரம் ரவீந்து வன்னி அக்ஷம் ஸ்மர தனயம் குஹ தனயம் வந்தே வைகுண்டம் உடுபதி சூடம். வைகுண்டம்னு நிறைய இதுல இருக்கு, ஆன்லைன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய வைகுண்டம் அப்படின்னு இருக்கு, ஆனா வைகுண்டம்ங்கிறது தான் கரெக்டான எழுத்து, நான் அனுப்பிச்சதுல கூட ஒரு தப்பு இருக்கும், அதனால அது வைகுண்டம் இல்ல வைகுண்டம். வைகுண்டஹாங்கிறது வந்து இதுல சொல்றார் சங்கரபாஷ்யத்துல இருக்கு, இந்த விஷ்ணுதசநாம பாஷ்யத்துல வைகுண்டகாங்கிறதுக்கு விவிதா குண்டா மாயா, யாருக்கு வந்து எந்த பரம்பொருளுக்கு வந்து பலவிதமான மாயா இருக்கோ அவரை வந்து வைகுண்டகான்னு சொல்றோம், அப்படி ஒரு அர்த்தம் பண்றார் பகவத்வாதாளர்ல. சோ இப்ப முதலேன்னு பார்ப்போம், கோ நயனம் இலா நயனம். இங்க வந்து கோநயனம் இலாநயனம் முதல்லயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பதங்கள் எல்லாமே விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டாவது பதங்கள் எல்லாமே ஈஸ்வரனை குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இங்க கோநயனஹாங்கிறச்சு இந்த இடத்துல மாத்திரம் ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே குறிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி அமைஞ்சிருக்கு இது. ஏன்னா கோநயனஹா இலாநயனஹா, இது வந்து கோநயனகாங்கிறது கோங்கிற பதமும் சரி இலாங்கிற பதமும் சரி உங்களுக்கு வந்து பிருத்திவிக்கு அர்த்தமா ஆறுது, பிருத்திவிங்கிறதுக்கு வந்து ஒரு பரியாய வாச்சியா ரெண்டு சப்தமுமே அமையறது, கோங்கிறதும் பிருத்திவி இலாங்கிறதுக்கும் பிருத்திவின்னு அர்த்தம், அதுல நயனம்ங்கிறச்சே பாலயத்திங்கிற அர்த்தம். சோ கோ பிருத்திவியாக பாலனம் யஹா கரோதி கோ நயனஹா, இலா நயனஹாங்கிறச்சேயும் இலாயாக பிருத்திவியாக ஆனயனம் அல்லது பாலனம் கரோதி, ரெண்டு இடத்துலயும் வந்து பிருத்திவியை எடுத்துட்டு வந்தவர் அல்லது பிருத்திவியை காக்கிறவர்.
சோ ரெண்டுமே பிருத்திவியை காக்கிறவர்னு சொல்றச்சே விஷ்ணுவுக்கு போகிறது, பாலனம் பண்றார் கோபாலகாங்கிறதுனால அவருக்கு கோ நயனம், நயனம்ங்கிறச்சே பாலனம் கரோதி, சோ கோ நயனஹ கோ நயனம் எஸ்ய கோபாலகான் ஆயிடுறது. அதுக்கப்புறம் இல்ல நம்ம வந்து என்ன கோவிந்தராஜன்னுட்டும் அதுல சொல்றதுனால அங்க பெருமாளை கிருஷ்ணஸ்வரூபமா தானே அதை பாக்குறா, அப்ப கிருஷ்ணஸ்வரூபமா அவர் வந்து மாடு மேய்ச்சவர் கோ நயனம் யஹ கரோதிங்கிறச்சு அதுக்கும் ஒட்டி வருது கோபாலகான்னு எடுத்துக்கலாம். கோபாலங்கிற பதத்துக்கே பிருத்திவிய காக்கிறவர் அல்லது மாடுகளை அழிச்சுட்டு போறவர் அவருக்கு. அடுத்து இங்க அதே விஷ்ணுவுக்கு இலா ஆனயனம்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னா இலாயாக ஆனயனம் ஏன கிருதம், அப்போ வராகமூர்த்தி பூமிய அவர் வந்து கீழே அப்படியே சமுத்திரத்துக்குள்ள முங்கி போயிருந்த பூமிய இவர் வந்து எடுத்துட்டு வந்தார் மேல, அப்படிப்பட்ட வராகமூர்த்திய சொல்றது. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து விஷ்ணுவுக்கு பொருந்தும், இதே சிவனுக்கும் பொருந்தும். எப்படின்னா ரெண்டுமே ரிஷப வாகனகாங்கிறதுக்கு போகும். கோ நயனஹா கவி யாருக்கு வந்து அந்த கோங்கிறது வாகனமா இருக்கோ, இது ரிஷபத்து மேல அவர் வாகனமா வராரோ, ரிஷபத்தை வாகனமா வச்சு வராரோ, அப்படிப்பட்டவர் சிவன். இங்க இலாங்கிற பதத்துக்கு இலஹாங்கிற பதத்துக்கு ரிஷபஹான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பதமும் அங்கேயும் ஒரு அபேதத்தை காமிக்கிறார். பதத்திலேயே அவர் வந்து ஸ்லேஷையா வச்சுட்டு இங்க சர்வதோ மாதவஹா மாதிரி எல்லாம் வேண்டாம், பிரிக்கவே வேண்டாங்க. அதாவது பங்க சபங்க ஸ்லேஷம் அபங்க ஸ்லேஷம்னு ரெண்டு சொல்லுவார் குலையானந்தத்துல, நம்ம அபய தீட்சிதர் தான் எல்லாத்துக்கும் சரணம். அதுல வந்து அபங்க ஸ்லேஷங்கிறச்சு எங்க நம்ம வந்து பதத்தை உடைக்காம இருக்கிற பதத்துக்கு டபுள் மீனிங்கை வச்சுட்டு நம்ம சொல்றோமோ அந்த இடத்துல அபங்க ஸ்லேஷம். சபங்க ஸ்லேஷம்ங்கிறச்சு இந்த உடச்சு உடச்சு பண்றது, சர்வதோ மாதவா சர்வதா உமாதவா, அந்த பதத்தையே நம்ம வந்து உடச்சு இங்கே கொஞ்சம் சேர்க்கிறோம் அங்க கொஞ்சம் சேர்க்கிறோம். வேற இங்க அப்படி இல்லையே, இங்க அதே பதத்துக்கு கோங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம், பிருத்திவின்னு ஒரு அர்த்தம், ரிஷபம்னு ஒரு அர்த்தம், அல்லது பசுமாடுன்னு ஒரு அர்த்தம், ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே பொருந்துருது அர்த்தம் மூலியமாக. அதனால கோநயனம் இலாநயனம். நெக்ஸ்ட் ரவி சசி நேத்திரம், ரவி சசி வன்னி அக்ஷஹா மூணு கண்கள் உள்ளியோ, அங்க வந்து சூரியன் சந்திரன் ரெண்டும் அவருக்கு கண்கள் பெருமாளுக்கு. இங்க நம்ம பெருமானுக்கு ரவி சசி வன்னி, ரவி சூரியன் சசி சந்திரன் வன்னி அக்னி இது மூன்றுமே அவருக்கு வந்து கண்களாக இருக்கு. இந்த மூணு கண்களையும் வந்து அவர் அம்பாள் மூடினப்போதானே அந்தகாசுரன்ங்கிறவன் வந்தான், அந்த இதுல இருந்து வரக்கூடிய அந்த கோபத்தில இருந்து வந்தா அதுல பிறந்த வந்தா அந்தகாசுரன்னு அவராலேயே அழிக்கப்பட்டவன் கூட. ரவி சசி வன்னி அக்ஷஹா மூணு கண்கள் இவருக்கு வந்து, ரவி சசி நேத்ரஹா ஏன்னா சவிதா ரவிலோச்சனஹான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கே, அக்னிர் மூர்தா சக்ஷு அக்னிர் விஷ்ணுவுக்கும் பார்த்தோம்னா மூணு சோர்ஸுமே இருக்கு. இப்ப சிவனுக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து சூரியன் சந்திரன் அக்னி மூணு இருக்கு மூணு கண்களாக அப்படிங்கிறச்ச, இவருக்கு வேதத்துல என்ன சொல்றதுன்னா விஷ்ணுவுக்கு அக்னிர் மூர்தா தல அக்னிஸ்வரூபம் அவருக்கு, சக்ஷுஷி சந்திர சூரியம் கண்கள் ரெண்டுமே உங்களுக்கு சந்திரனும் சூரியனுமா இருக்கார். சோ அதனால மூணு சோர்ஸ் ஆஃப் லைட்டுமே விஷ்ணுவுக்கும் பொருந்தும் சிவனுக்கும் பொருந்தும். ரவிசசி நேத்ரஹான்னு அவருக்கு கொஞ்சம் குறைச்சலா சொல்லிட்டாரேன்னு நினைக்க வேண்டாங்க, ரவிசசி நேத்ரஹா இங்க ரவிசசி வன்னி அக்ஷஹா. ஸ்மரதனயம் குஹதனயம், ஸ்மரதனயம் அங்க காமனை எரிச்சவர் ஸ்மராரின்னு முன்னாடி அசமபானாரின்னு முன்னாடி இது பண்ணதுக்கு ஃபாலோ அப் என்னன்னா, அவரை வந்து எந்த காமனை முந்தின ஸ்லோகம்னு இப்ப வச்சுப்போம் முன்னாடி அழிச்சாரோ சிவன் அந்த காமனுக்கு இங்கே உயிரை கொடுத்தார் ஸ்மரதனயா அப்படி. சோ ஸ்மரதனயா காமதகனத்துக்கு அப்புறம் இங்க வந்து மன்மதன் கண்ணனுக்கு பிள்ளையாக அனிருத்தனாக பிறந்தவர். இங்கே குஹதனயா, குஹாங்கிறதுக்கு ஸ்கந்தன் முருகன் தான் வந்து பிள்ளையா இருக்கிறவர், குஹுங்கிறது சம்பரணை, குஹதனயாங்கிறச்சு வெறும்னா முருகப்பெருமான் மாத்திரம் வந்து பிள்ளையா பிறந்தார் அப்படின்னுட்டு நம்ம வெறும் சுப்பிரமணிய சுவாமிய மாத்திரம் அங்க சொல்லல, குஹ தனையாங்கிறச்சே குஹாஹா ஜீவாஹா
அவித்யா சம்பிரதாக குகு சம்பரணங்கிற தாத்துல இருந்து வரக்கூடிய பதம் அது. அந்த வியுற்பத்தி படி பார்த்தோம்னா அவித்யா சம்பிரதாக, அவித்யா மாயை, மாயையினால மூடப்பட்ட ஜீவராசிகளுக்கு குகாகான பேரு. அந்த ஜீவராசிகள் எவருக்கு பிள்ளையாக இருக்கிறார்களோ, நம்ம எல்லாரும் அவர்தான், அவர்தானே என்ன பார்வதி பரமேஸ்வரோன்னுட்டு ஜெகத பிதரவு வந்தேன் நான் காளிதாசன். அது எந்த விதத்துல குக தனையாகங்கிறது இங்க அப்படி இல்ல, ஜீவர்கள் எல்லாம் தனையனா வச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கும் பரமசிவனா இங்க சொல்ற. அதனால அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அப்படியே நிசரந்தி யதா லோகபிண்டாத்து தப்தாத்து ஸ்புலிங்காக சகாஷாத் ஆத்மனஹா தத்வது ஆத்மானஹா பிரபவந்தி. ஒரு ஆத்மாவிலேந்து பல ஆத்மாக்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஸ்மிருதி ரெஃபரன்ஸ் என்ன, நிஸ்ஸரந்தி யதா. ஸ்ருதி வந்து இது ஸ்மிருதி, ஸ்ருதி நமக்கு ஸ்மிருதிகள் ஸ்ருதிகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. பெரியவாளோட லெக்சர் படி பாக்குறச்சே அது தெரியும் உங்களுக்கு. அதனால எல்லாம் ஒண்ணுதாங்க. நிஸ்ஸரந்தி யதா லோகபிண்டாத்து, ஒரு ஒரு பழுக்க தப்தாத்து லோகபிண்டாத்து, பழுக்க காய்ச்சின ஒரு அயன் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து எப்படி அந்த பொறிகள் ஸ்புலிங்கம் பொறிகள் கிளம்புமோ அது போல நமக்கு வந்து ஆத்மாவில் இருந்து அந்த பிரம்மஸ்வரூபத்திலேருந்து வரக்கூடியதுதான் எல்லாமே இந்த சின்ன 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 ஆத்மாக்கள் ஒரு பொறிகள் மாதிரி. அந்த ஒரு பொறி போறும் ஒரு பெரிய காட்டை அழிச்சிடும். அந்த ஜுவாலா அந்த ஸ்புரி ஸ்புலிங்கம் நிஸ்புலிங்கம் அந்த மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாமே அந்த பரமேஸ்வரன்டேந்து வந்தவை. அதனால குஹாஹா யஸ்ய தனையாக, ஜீவன்கள் யாருக்கு பிள்ளையாக இருக்கிறார்களோ. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி, அவருடைய ஒரு இதனால தானே நம்ம இருக்கோம். அடுத்தது வைகுண்டம் உடுபதி சூடம். உடுபதி சூடம் ரொம்ப சுலபம், சந்திரனை வந்து தலையில வச்சுட்டு இருக்கார். அப்படியே குளுமையான ஒரு சந்திரன், மௌடோ கங்கா சசாங்கோ, அப்படியே சந்திர சூடனா இருக்கக்கூடியவர். சூடனா இது தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர். உடு நக்ஷத்திரம், உடு நாம் பதிஹி நக்ஷத்ராணாம் பதிஹி சந்திரன், சந்திரனை தலையில் வைத்தவர். வைகுண்டஹாங்கர்ச்சு விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல வந்து எப்படி சொல்றாருன்னா, பகவத்பாதாள் ஜகத் ஆரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன்னு தேஷாம் கதிம் பிரத்யபத்னாத் இதி வைகுண்டஹ. அது விவிதா குண்டா மாயான்னு ஒரு அர்த்தம், பலவிதமான மாயைகள் கொண்டவர் விஷ்ணு, அதனால அவருக்கு விகுண்டஹ அல்லது வைகுண்டஹான்னு பேரு. அந்த ஸ்தலத்துக்கும் வைகுண்டம்னு பேரு, சாக்ஷாத் விஷ்ணுவுக்கும் வைகுண்டம்னு பேரு. அதுக்கப்புறம் விவிதா குண்டான அங்க கதேகே பிரதிஹதிங்கிறார், கதி போக்குனுடைய பிரதிஹதி பிரதிபந்தா. என்ன போக்குனுடைய பிரதிபந்தம்னா, முதல்ல வந்து எல்லா பூதங்களுமே ஜெகத் ஆரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி, பலவிதமாக பிரிந்து இருக்கக்கூடிய பூதங்கள், அவைகளை பரஸ்பரம் சேர்க்கணும். சரி, தங்கம் வந்து 24 கேரட்டா அப்படியே உட்காந்துட்டு இருந்ததுன்னா எந்த ஒரு ஒரு இம்பியூரிட்டிஸும் அதுல கலக்கலைன்னா அதை வச்சுட்டு நம்ம தோடோ மாலையோ பண்ண முடியாதுங்க. அதுல கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் சேதாரத்தை சேர்த்தாதான் நமக்கு வந்து அதை வந்து ஷேப் பண்ண முடியும். அதே போல அஞ்சு பூதங்களும் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்னு அப்படி நின்றுட்டு இருந்ததுன்னா ஒரு சிருஷ்டி கிரமமும் ஏற்பட போறது இல்லை. அதை ஒண்ணுத்த ஒன்னோட அப்படி கலந்தாதான், ஏன்னா ஒண்ணு வந்து இப்ப பிருத்திவின்னு எடுத்துட்டோம்னா அந்த பிருத்திவிங்கிறது 50%, அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து 12½ 12½ பிரிச்சு பாக்கி நாளும் வந்துரு போறது. இப்படி அதாவது சிருஷ்டி கிரமம் எப்படின்னா ஒண்ணுத்த ஒன்னோட சேர்க்கறச்சு நமக்கு வந்து அது 50% பிருத்வி வச்சுக்கிறோம், பாக்கி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் நாலு, இந்த நாலையும் பாக்கி 50%ல போடணும். அப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் 12½% இருக்கும். இதுக்கு வந்து பஞ்சீகரணம்னு பேரு இந்த பிரக்ரியாக்கு. இத வந்து பண்ணவர் நம்ம விஷ்ணு. சோ ஜெகத் ஆரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன்னு தேஷாம் கதிம் பிரத்யபத்னாத்துன்னா அவைகளை கட்டுப்படுத்தி இந்த ஒவ்வொரு ஜெகத்தினுடைய இதுவா ஆச்சு நமக்கு எல்லாமே ஜெகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களா. அதுக்கு சொல்றார் மயா, மகாபாரதத்துல கொட்டேஷன், மயா சம்ஸ்லேஷிதா பூமிஹி அத்பிஹி, இந்த பூமியானது அத்பிஹி பிருத்திவியானது அப்போட சேர்க்கப்பட்டது.
வியோம ஆகாசமானது வாயுவுடன் சேர்க்கப்பட்டது. இது வேற பிரக்கிரியை, பஞ்சீகரண பிரக்கிரியைங்கிறது ஒண்ணு, இது வேற பிரக்கிரியை வச்சுன்னு சொல்றார். இல்ல எது உண்மை எது பொய் அதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்படி நடந்திருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றார். இப்ப சாந்தோக்கியத்தை எடுத்தோம்னா அப்புதான் முதல்ல வந்தது, ஜலம் தான் முதல்ல வந்ததும்பர், இன்னொருத்தர் பிருத்வி தான் முதல்ல வந்ததும்பர், இன்னொருத்தர் ஆகாசம் தான் முதல்ல வந்ததும்பர். ஒவ்வொரு உபநிஷத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரக்கிரியை, இது வந்து கல்பபேதத்தினால வித்தியாசப்படுறதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, பூமியானது அத்பிகி ஜலத்தோட சேர்ந்தது, வியோம ஆகாசம்ங்கிறது வாயுவோட சேர்ந்தது, வாயுஷ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டத்துவம் ததோ மம, இதனாலதான் எனக்கு வைகுண்டத்துவம்ங்கிறது வந்தது, அதனால வைகுண்டஹான்னு விஷ்ணுவுக்கு பேர். அப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய பூதங்களை, பஞ்சபூதங்களை அப்படி சேர்த்து அத வந்து ஒரு எப்படி பலவிதமான பதார்த்தங்களை நம்ம வந்து பண்றோமோ தங்கத்தில இருந்து, அது போல பலவிதமான வஸ்துக்களினுடைய உற்பத்தி ஏற்பட்டது. அதனால அவருக்கு வைகுண்டம் ஊடுபதி சூடம் பரமேஸ்வரனுக்கு, வந்தே வைகுண்டம் ஊடுபதி சூடம். கோநயனம் இலாநயனம் ரவிசசி நேத்திரம் ரவீந்து வன்னியக்ஷம் ஸ்மரதனயம் குஹதனயம் வந்தே வைகுண்டம் உடுபட்டி சூடம். அடுத்தது கிருஷ்ணதனும் உமார்த்ததனும் ஸ்வசுர கிரகஸ்தம் சுமேரு ஸ்ருங்கஸ்தம் தச வபுஷம் வசு வபுஷம் வந்தே பூஜானி அகில பூபாலம். கிருஷ்ணதனும் உமார்த்ததனும் ஸ்வசுர கிரகஸ்தம் சுமேரு ஸ்ருங்கஸ்தம் தச வபுஷம் வசு வபுஷம் வந்தே பூஜானி அகில பூபாலம். கிருஷ்ணதனும் நமக்கு தெரியும், கிருஷ்ணாதனு எஸ்ய, அதனால கார்முகில் வண்ணன், நல்ல மேகத்தை போல ஒரு கருமையான ஒரு வண்ணத்தை கொண்டவன். இங்க வந்து உமார்த்த தனுகு, உமா அர்த்த தனுகு, அர்த்தநாரீஸ்வரர் சொல்றார். இதுல அந்த நம சிவாயை ச நம சிவாயச்ச சாம்பேய கௌர அர்த்த சரீரகாயை, ஒரு அழகான ஸ்தோத்திரம் அது, அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் நினைக்கிறேன். சாம்பேய கௌரார்த்த சரீரகாயை கற்பூர கௌரார்த்த சரீரகாயை. அவனே தங்க கலர்ல வந்து இங்க அம்பாள் இருக்கர், சிவன் வந்து கற்பூர கௌரார்த்த சரீரகாய, கற்பூரம் போல வெண்மையா இருக்கிறவர். இங்கே சாம்பேய தங்க கலர்ல இருக்காள் அம்பாள். தம்மில்ல காயை இங்க அப்படியே ட்ரெஸ்ஸஸ் இல்ல கேசபாசங்கள் அம்பாளுக்கு. ஜடாதராய இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜடாமுடி தரிச்சுருக்கார். நம சிவாயை ச நம சிவாய அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் அடியில வந்து கடைசி லைன் இந்த மாதிரி வரும். அதனால உமா அர்த்தனுகோ, பாதி சரீரம் அம்பாளுக்கு. ஸ்வசுர கிரகஸ்தா, இது நம்ம விஷ்ணுவுக்கு மாமனார் வீட்டுல இருக்கார். ஸ்வசுரம்னா க்ஷீராப்தி சயனா இல்லையா, சோ பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடியவர். அந்த பார்க்கடல்ல இருந்துதான் லக்ஷ்மி வந்து பார்க்கடலை கடையும் பொழுது சந்திரன் லக்ஷ்மி ஐராவதம் உச்சைஸ்ரவசு இது எல்லாமே வந்தது உங்களுக்கு பார்க்கடல்ல இருந்துதான். அதனால லக்ஷ்மிக்கு வந்து சகோதரர்கள் இவா எல்லாருமே. மேலும் க்ஷீராப்தி தான் அவளுக்கு வந்து அப்பா வீடு, அங்கதானே இவர் படுத்துட்டு இருக்கார். அதனால ஸ்வசுர கிரகஸ்தா. இங்க வந்து பரமசிவன் வந்து சுமேரு மத்திய சுமேரு ஸ்ருங்கஸ்தா, லலிதா சஸ்நாமத்துல வரும் அந்த சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகான்னு வரும். அங்க அதே யூசேஜ் இங்க சொல்றார், சுமேரு ஸ்ருங்கஸ்தா. மேருமலைங்கிறது உங்களுக்கு இமயமலைக்கு பக்கத்துலதான் இருக்கு, சோ அவரும் வந்து ஸ்வசுர கிரஸ்தா தான். கைலாசம்னு எடுத்துட்டோம்னா கைலாசம் அங்கதானே இருக்கு. ஒரு இது ஹாஸ்யமா ஒரு சுபாஷிதம் வேற உண்டு, அசாரே கலு சம்சாரே, சாரமே இல்லாத இந்த சம்சாரத்துல சாரம் ஸ்வசுர மந்திரம். சாரமா இருக்கிறது என்னன்னா மாமனார் வீடு. ஹரஹா ஹிமாலயே சேத்தே, சிவன் என்ன பண்றார் கைலாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அது ஹிமாலயாஸ்லதான் இருக்கு. ஹரிஹி சேத்தே மகோததோ. அதனால ஸ்வசுர கிரகஸ்தா இவரும் அதே மாதிரிதான், ஒண்ணும் இவரை வந்து இதுவா சொல்லி அப்படி சொல்லல, சுமேரு ஸ்ருங்கஸ்தகாங்கிறச்சு அங்க அம்பாளுடைய இடம் அது. சுமேரு ஸ்ருங்கம்ங்கிறது அங்க, சுமேருங்கிறது வந்து மூன்று இதோட இருக்கு, சிகரங்களோட இருக்கு, அதுக்கு நடுவுல அம்பாள் இருக்கா. ஆனா அதுக்கு நடுவுல அம்பாள் எங்க இருக்கான்னா, இப்ப ஒரு விதத்துல
சிவ காமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபா. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு விதமா அம்பாளை சொல்றச்சே சுமேரு மத்திய சுங்கஸ்தான்னுட்டு அம்பாளை சொல்றார். சோ சிவனோட அந்த சுமேரு மத்தியத்துல இருக்கா. அப்படின்னா என்ன, இதுல அனாகதம் பார்த்தோம்னா, அனாகதத்துல வந்து அனாகதம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஏழு விதமான சக்கரங்கள் இருக்கிற இடத்துல அந்த அனாகதம்ங்கிறது ஹிருதய சக்கரம். அதுல வந்து முக்கோணமாக மூணு திரிகோணங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஒரு அப் ஃபேசிங் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும், ஒரு டவுன் ஃபேசிங் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அநாகதத்தினுடைய ஒரு சிம்பல். அந்த தத்துவத்துல எப்படின்னா, மூணு அப் ஃபேசிங்கா இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள்ல மூணு கோணங்களுக்கு சிவ திரிகோணம்னு பேரு. சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய மூணு, அதோமுகமா இருக்கக்கூடியதுக்கு வந்து அம்பாள். அப்படி ஆறு ஷட்கோணங்கள் உடையது அந்த அநாகதம்ங்கிறது. அதுதான் சுமேரு மலை. அந்த சுமேரு மலையினுடைய ரெப்ரசன்டேஷனா அங்கேயே தான் சிவனும் இருக்கார், அங்கதான் அம்பாளும் இருக்கா, அதனுடைய நடுவுல அம்பாளும் இருக்கா. பரமேஸ்வரனுடைய வாமாங்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பாள், அந்த அதுல சதுர்த்தமா ஒரு சிங்கம் இருக்கு நடுவுல, அங்க இருக்கா ரெண்டு பேரும். அப்படின்னு இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு சக்தி தத்துவத்துல. சோ சுமேரு சுங்கஸ்தகாங்கிறச்சு சுமேருங்கிற ஒரு பர்வதத்துல நடுவுல அந்த அந்த சிகரத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தச வபுஷஹா, பத்து சரீரம் எடுத்துட்டார். வசு வபுஷஹா, இங்க வந்து செல்வங்கள் ஏராளமான செல்வங்கள் ரெண்டுமே. இங்க வந்து தச வபுஷஹான்னு எடுக்கிறச்சே நமக்கு வந்து பத்து அவதாரங்களை எடுத்தவர். இங்க வசு வபுஷஹாங்கிறச்சே அந்த எட்டு விதமான ஒரு சரீரம் உண்டு. ஏன்னா இவருக்கு வந்து எந்த ஒரு அவதாரத்திலயுமே சிவனுக்கு வந்து அப்பா அம்மா இருந்தாங்கிற மாதிரி ஒரு அவதாரமே எடுக்கல சிவன். வேற அங்க வந்து விஷ்ணு ஒவ்வொரு அவதாரத்திலையும் யாரையாவது ஒருத்தருக்கு வந்து அவருக்கு மோட்சம் கொடுக்காட்டா அவருக்கு சரிப்பட்டு வராது. அதனால அவர் வந்து ஒவ்வொன்னுத்திலையும் இதர் அசுரனை அழிச்சு அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பாரு, இல்லைன்னா அப்பா அம்மா வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணுமேனு வேண்டின்ட்டு. இதுல பார்த்தோம்னா கிருஷ்ண அவதாரத்துல பார்த்தோம்னா அத்தனை கோபிகைகளும் வந்து கோலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானு பேரு, எத்தனை பேருக்கு அவர் வந்து மோட்சம் கொடுத்துட்டு இருக்காரு, அனுகிரகம் பண்றார். சோ வேதான் உத்தரத்தே, இதுல அது என்ன, மிலேச்சானு மூர்ச்சயத்தை தசாகிருதி கிருதே கிருஷ்ணாய துப்பியம் நமஹான்னு கீத கோவிந்தத்துல வர மாதிரி வேதான் உத்தரத்தேங்கிறச்சு அந்த வேதங்களை வந்து பிடிச்சு இது பண்ணவர், ஜகத்தை தாங்கினவர், பூகோளம் பூகோளத்தை வந்து அவர் தாங்கின்றார் வராகமூர்த்தியா, தைத்தியம் தாரயத்தே பலி பலி மோச்சனம் பண்ணார் வாமனாவதாரத்துல, சலயத்தே க்ஷத்ரக்ஷயம் குருவத்தே, ஒரு இது க்ஷத்ரட்சயம் குருவத்தேங்கிறச்சு க்ஷத்ரியர்கள் எல்லாத்தையும் பரசுராமரா அழிச்சர். அதுக்கப்புறம் ராமாவதாரம் பலராம அவதாரம் அல்லன்னா புத்த அவதாரம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கல்கி அவதாரம். இப்படி பத்து அவதாரங்களை எடுத்துண்ட தச வபுஷா, தச வபுஷம். அடுத்தது வசு வபுஷம். வசு வபுஷம்ங்கிறது சாகுந்தலத்துக்கு தான் போகணும், காளிதாசன் வந்தானோ அங்க வேற வழி இல்ல. யா சிருஷ்டி சிரஷ்டுராத்யா வஹதி விதிஹுதம் யாஹவிர் யா அஷ்ட வசுக்கள் ஒல்லியோ, வசுன்னு எடுத்துட்டோம்னாலே எட்டு வசுக்கள்னா எட்டு செல்வங்கள். அவருக்கு வந்து பிறப்பு கிடையாது, பிறப்பிலி நாதனைன்னு சொல்ற மாதிரி பிறப்பில்லாத ஒரு நாதன் அவன். அதனால சிவனுக்கு வந்து எட்டு விதமான வசுக்கள், அது என்ன எட்டு செல்வங்கள், எட்டு விதமான சரீரங்கள் அவருக்கு என்னன்னா, சிருஷ்டிஹி சிரஷ்டுஹு சிருஷ்டிஹி ஆத்யா சிருஷ்டிஹி ஜலம், ஜலம்ங்கிறது ஒரு சரீரம் அவருக்கு. அதுக்கு அடுத்தது வஹதி விதிஹுதம் யா ஹவிஹி, விதிஹுதம் யா வஹதி சா, அதுக்கப்புறம் ஹவிஹி, அதுக்கப்புறம் ஹோத்ரி, ஒவ்வொரு தனுவா அவர் சொல்லிட்டு வர்றாங்க. சோ அக்னி பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம், அதுக்கப்புறம் ஹோதா, வேற என்ன, இன்னும் ரெண்டு வரணுமே, இதுவே காலம் கரெக்ட். ஏத்வே காலம் விதத்தா, ஸ்லோகத்தை சொன்னா கரெக்டா வந்துரும். யா சிருஷ்டிஹி சிரஷ்டுராத்யா வஹதி விதிஹுதம் யாஹவிர் யாச்ச ஹோத்ரி, ஏ த்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய விதத்தா, யாரு ரெண்டு பேர் சூரியனும் சந்திரனும் இந்த ரெண்டு காலத்தை நமக்கு வந்து விதிக்கிறாளோ அவ ரெண்டு பேர், அது ஒரு ரெண்டு தனு. சோ யா சிருஷ்டிஹி சிருஷ்டுராத்யான ஜலம், வஹதி விதிஹுதம்ங்கிறச்சே ஆகா இது ஹவிஸ் அதுதானே, விதிஹுதம் ஹவிஹி, அதுக்கப்புறம் ஹோத்ரி ஹோதா,
ஜீவனா சொல்லக்கூடிய அந்த ஜீவனாகவும் பரமசிவன் தான் இருக்கார். அதுக்கப்புறம் துவேகாலம், ஸ்ருதி விஷய குணாங்கர்ச்சே ஆகாசம், யா வியாபிய ஸ்திதம் விஸ்வம், யா ஸ்திதா வியாபிய விஸ்வம், இந்த விஸ்வத்தையே உலகத்தையே வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த ஆகாசஸ்வரூபமாகவும் அது ஒரு சரீரமாகவும் சொல்றோம் சிவனுக்கு. யாம் ஆகுஹு சர்வ பீஜ பிரகிருதி ரீதி, எல்லா விதமான ஒரு பீஜத்துக்கு உற்பத்தி ஸ்தானமா இந்த பிருத்திவியை சொல்றோம். அதுக்கப்புறம்தான் இது வருது, யயா பிராணினஹா பிராணவந்தஹா வஹதி விதிஹுதம்ங்கிறச்ச அக்னி, அதை விட்டேன். சோ அக்னிங்கிறது முதல்லயே சொல்லிடுறாரு. யயா பிராணினஹா பிராணவந்தகாங்கிறச்சே எந்த ஒரு காத்துங்கிற ஒரு தனு ஒரு சரீரத்தினால பிராணிகள் எல்லாமே பிராணவந்தகாவா இருக்காளோ, பிராணனை கொண்டவர்கள்னு நம்ம எண்ணத்தினால சொல்றோமோ, அப்படி பிரத்யக்ஷாபிகி பிரபன்னஹா தனுபிகி, பிரத்யக்ஷமா கண்ணுக்கு நேர்க்க நம்ம வந்து எட்டு விதமான சரீரம் அந்த பரமேஸ்வரனை பார்த்துட்டு இருக்கோம். தினம் தினம் நம்ம பாக்குறச்சே அப்படி பாக்குறது இல்ல, அது பார்த்தா எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்காது. அப்படி வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியே அந்த சிவமயமா பார்த்தோம்னா புல்லரிச்சு போகும். சிருஷ்டிஹி சிருஷ்டிராத்யா. சரி, சோ வசு வபுஷம், ஆக தச வபுஷம் வசு வபுஷம். பூ ஜானிஹி, ஜானிங்கிறச்சு பூஹு ஜாயா எஸ்ய சஹா பூ ஜானிஹின்னு அந்த ஜாயாங்கிற பதம் ஜானின்னு மாறிடும். அது எப்படி ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த எட்டு சரீரத்தை யோசிச்சு பாக்குறச்சு. எனிவே, பூ ஜானிஹி பூமியினுடைய பதியா இருக்கக்கூடியவர் பெருமாள். அகில பூபாலஹா, இப்ப சொன்னேனே எப்படி குஹ தனயாக்கு வந்து குஹாஹா ஜீவாஹா, அந்த ஜீவர்கள் எல்லாம் பரிபாலிக்க கூடியவர்னு சொல்றச்சே, அப்போ இந்த ஜீவர்கள் வந்து இத்தனை முழுக்க இருக்கக்கூடிய இந்த பூமியில வியாபிச்சு இருக்கக்கூடியவர், அத்தனை ஜீவராசிகளையும் எடுத்துக்கணும். நோ மேட்டர் எந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கோ, அது எந்த சரீரத்துல இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கு அவர் தான் வந்து பூபாலனா சொல்றோம், பூமிக்கு பாலனாக சொல்றோம். சோ பூ ஜானிஹி அகில பூபாலஹா, இந்த முழு உலகத்தையும் காப்பாத்துறவரா நம்ம சிவன் இருக்கார். சோ கிருஷ்ணதனும் உமார்தனும் ஸ்வசுர கிரகஸ்தம் சுமேரு ஸ்ருங்கஸ்தம் தச வபுஷம் வசு வபுஷம் வந்தே பூஜானிம் அகில பூபாலம். அடுத்த ஸ்லோகம் குத்ரதரம் உதக்னி தரம் ஜலதி சுதா காந்தம் அகஜா காந்தம் கருடஸ்தம் விருஷபஸ்தம் வந்தே பஞ்சாஸ்திரம் அகில திக்வஸ்திரம். குத்ரதரம் உதக்னி தரம், இதே நம்மளோட அந்த யூஷுவல் இதுதான் முதல்ல பெருமாளுக்கு. குத்ரதரம் கு பிருத்திவி, சோ கும் பிருத்திவீம் தாரயதி இது பர்வதா, பூதரஹான்னு பர்வதத்துக்கு பேரோ இல்லையோ, அதே போல இங்கேயும் வந்து குத்ரஹான்னா பர்வதம்னு அர்த்தம். அந்த பர்வதத்தை தரதி, பர்வதத்தை தாங்கின்ற இருக்கிறவர், அதனால குத்ர தரஹாங்கிறச்சே பூமி, பூமியை தரிக்கக்கூடிய பர்வதத்தை தரிக்கும் இவர் கிருஷ்ணர். கோவர்தன கிரீசனா இருக்கார், அல்லது கூர்மாவதாரத்துல மந்திரமலைய தூக்கினவர். சோ மந்திரமலைய கூர்மாவதாரத்துல தூக்கின பெருமாளும் சொல்லிருக்கலாம், அல்லது அதே பெருமாள் தான் உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்திலையும் கோவர்தன மலைய தூக்குறார். கோவர்தன கிரிதராய அப்படின்னுட்டும் அவருக்கு மலையை தூக்கினவர்னு குத்ர தரம்னு விஷ்ணுவுக்கு ஆயிடுத்து. அடுத்தது சிவனுக்கு உதக்னி தரஹான் இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் விஷயம் சொல்லான்னு நினைச்சேன். நான் உதக்னி தரஹானா அந்த நடராஜருனுடைய ஒரு இதை பார்த்தோம்னா ஐகான் எப்படின்னா, உங்களுக்கு வந்து பஞ்ச கிருத்தியங்கள் ஒவ்வொன்னுத்துக்கும் பல பேர் பல அர்த்தங்கள் சொல்லுவா. அவர் வந்து காலை இப்படி தூக்கிட்டு இருக்கிறதுக்கு, இதுக்கு அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளையம், எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அதுல வந்து மெயினா இங்க வந்து கையில அந்த அக்னிய தூக்கிட்டு இருக்கிறது எதை காண்பிக்கிறதுனா, அவர் சம்ஹார மூர்த்தியா இருக்கக்கூடிய ருத்ரன், அந்த ருத்ரனுக்கும் அவர்தான் தேவதை,
சோ இந்த அஞ்சு ஆக்சுவலி வெறும் ருத்ராவதாரம் மாத்திரம் அவர் இல்ல, அவர் சதாசிவன்ங்கிறது அங்க. அப்போ அஞ்சு கிருத்தியத்துக்கும் பஞ்ச கிருத்தியாசனா பஞ்ச கிருத்திய பராயணா நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ பேரு, அதே போல இங்க சிவனும் அஞ்சு காரியங்களையும் செய்யக்கூடியவர். சக்தி தத்துவத்துல நம்ம எப்படி அம்பாளுக்கு என்னென்னலாம் சொல்றோமோ அத்தனத்தையும் நம்ம வந்து சிவ தத்துவத்துக்கும் சொல்லலாம். அப்படி ஒரு அபேதம் ரெண்டு பேருக்கும். அப்போ பஞ்ச கிருத்தியானிங்கிறது இதையே நம்ம அடுத்ததுலயும் பார்க்க போறோம். பஞ்ச ஆஸ்திரம்னுட்டு விஷ்ணுவுக்கு சொல்றச்சே அங்கேயும் அவர் அஞ்சு விதமான அஸ்திரங்களை வைத்து ஐந்து விதமான காரியங்களை பண்றாருன்னுட்டு அங்கேயும் நம்ம சொல்ல போறோம். சோ அதனால இங்க ஹரிஹர அபேதமும் வந்துடுறது. சண்டை அவசியம் இல்லைங்கிறதுக்காக அவர் எழுதின ஸ்தோத்திரம், அதனால அப்படிதான் வரும் பதங்கள். என்ன பண்றது, பஞ்ச கிருத்தியானி என்னன்னா சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதானம், அனுக்கிரகம், இதுதான் அஞ்சு விதமான கிருத்தியங்கள். அத அஞ்சுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நம்ம நடராஜமூர்த்தி இருக்கு. என்னென்ன அவர் கையில வச்சுட்டு இருக்காருன்னா, முதல்ல அவருடைய மூர்த்தியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் இதுல போனோம். ஒரு அழகான ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம், அதுல வந்து ஒரு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம், 108வது ஸ்லோகம் இது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் இருக்கு அதுல ஸ்லோகங்கள். இது சொல்றேன், வேதாந்த உத்கீத ரூபம் ஜுவலன டமருகௌ தாரயந்தம் கராபியாம். வேதாந்த உத்கீத ரூபம், வேதாந்தத்தினால உபனிஷத்தினால உத்கீத ரூபம் யாருடைய உருவமானது அப்படியே பாடப்படுகிறதோ, அதுக்கப்புறம் ஜுவலன டமருகௌ தாரயந்தம் கராபியாம், ஜுவலனம் அக்னி, அதுக்கப்புறம் டமரு, டமருவை கையில வச்சுட்டு இருக்காரு. இந்த டமரு தான் நமக்கு வந்து சிருஷ்டி ஜெகன் நிர்மாணத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனா, அந்த டமருனுடைய ஒரு அசைவினாலதான் பாணினியால ஒரு சப்தத்தினுடைய அந்த சப்த சாஸ்திரத்தையே அவரால் உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அப்போ யோசிச்சு பாருங்கோ, இந்த டமரு வந்து ஒரு சிருஷ்டிக்கு காரணமா இருக்குன்னா ஏன் இருக்காது? அது விரும்பினங்க, அதனுடைய உடுக்க சத்தத்திலேருந்து ஒருத்தர் வந்து வியாகரண சாஸ்திரத்தை வந்து சொல்ல முடியும்னா, ஒரு சாஸ்திரத்தை எழுத முடியும், கிரியேட் பண்ண முடியும்னா, அது அது மூலமா வச்சுட்டு அவர் பண்ணியிருக்காரு. அப்போ சிருஷ்டிக்கும் அது வந்து காரணமா ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்குது அந்த டமருங்கிறது, ஏன்னா சப்தத்தை உற்பத்தி செய்யும் காரணத்தினால. சோ சிருஷ்டி ஜுவலன டமருகௌ, அந்த ஜுவலனம்ங்கிறது அக்னி, அது அவர் வந்து கல்பாந்தே சம்ஹாரம், சம்ஹாரம்ங்கிறச்சு முழுக்க எல்லாத்தையும் அழிக்கிறாருங்கிறது கிடையாது. லயம்ங்கிறச்சு அதனுடைய, இப்ப நான் அந்த பஞ்சீகரணம்னு ஒரு ஒரு பிரக்ரியா சொன்னேனே, அது எல்லாமே வந்து அததனுடைய பரமாணுக்கள் நிலைமையில், அததனுடைய ஒரு பஞ்சபூத நிலைமையில் வந்து நின்னுடும். சோ பிருத்திவியினுடைய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா, ஒரு புஷ்பம், பழம், இதெல்லாமே அதது வந்து அந்த பிருத்திவிங்கிற ஒரு பரமாணுல வந்து பரமாணு ரூபமா நின்னுடும். இட் வில் லூஸ் இட்ஸ் அவுட்வர்ட் ஃபார்ம். ஏன்னா அவுட்வர்ட் ஃபார்ம் ஏறணும்னா, உங்களுக்கு மாறணும்னா, இந்த ஆகாசம் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஜலம் வேணும், ஏன்னா அதுல ரசம் இருக்கோ இல்லையோ, ஜலம் இருக்கா இல்லையா அதுல, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு உருவம் இருக்கு, சோ தேஜஸ் இருக்கு, இந்த மாதிரி பலவிதமான அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னா மத்த பூதங்கள் எல்லாமும் வேணும். அப்போ அந்த மத்த பூதங்களுடைய ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் போய் அதது அததனுடைய எலிமெண்ட்டுக்கு வந்து நின்னுடுறது. இதுக்கு அடுத்ததுதான் திரோதானம். அந்த திரோதானம் என்னன்னா, இந்த பரமாணுவும் போய் பிரகிருதியில போய் லயம் அடைஞ்சு விடுறது, அதுதான் திரோதானம். அதுக்கப்புறம் அனுக்கிரகம். சோ இதுதான் அந்த அஞ்சு செயல்கள். அது ஒவ்வொன்னும் நடராஜர் வந்து கையில வச்சுட்டு இருக்காரு. ஜுவலன டமருகௌ தாரயந்தம் கராபியாம் அன்யாபியாம், மத்த ரெண்டு கை எப்படி இருக்குன்னா, டோலமுத்ரா அபயமுத்ரா. டோலமுத்ராங்கிறது வெறும்ன கைய வந்து டோலா மாதிரி கீழே காண்பிக்கிறது, அபய முத்ராங்கிறது அது வந்து ஸ்திதி, அந்த அபயஹஸ்தம்ங்கிறது தான் பாலனம். சோ சிருஷ்டிங்கிறது டமருகம், ஸ்திதிங்கிறது அபயஹஸ்தம், லயம்ங்கிறது அக்னி கையில வச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த திரோதானம்ங்கிறது என்னன்னா, விநியஸ்த சதா அபஸ்மிருதோ தக்ஷபாதம், சதா அபஸ்மிருதோ தக்ஷபாதம். அங்க கீழே வந்து அபஸ்மாரகான்னுட்டு ஒருத்தன் இருக்கா, முயலகன்னு பா தமிழ்ல, அபஸ்மாரகான்னுட்டு அதுக்கு அந்த ஒரு அசுரனுக்கு பேரு. தன் காலால வந்து தன்னோட வலது கால் யார் மேல இருக்கோ, அந்த வலது கால் அந்த அபஸ்மாரம்ங்கிறத வந்து அந்த அசுரனா அமுத்தின் இருக்கார் ரைட்டு காலால, அந்த வலது காலுக்கு தான் அது பூமிஸ்தம் பதம்ங்கிறச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து
பிரகிருத்தியில போய் அதை லயம் பண்றாருங்கிறத சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த வலது கால் பூமியில இருக்கக்கூடிய காலானது திரோதானத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் இல்லையா, விநியஸ்த ஆகுஞ்சிதேன பிரணமத் அகிலதம் பிரணமத் அகிலதம் வாமபாதேன நித்யம் தேவ்யா சாகம் சபாயாம் ரச்சயதி நடனம் குஞ்சிதாக்ரிம் பஜேஹம். அந்த குஞ்சித பாதம் இருக்கே, அதாவது காலை தூக்கி வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, இடது பதம் தூக்கி, அந்த இடது பதம் வந்து அனுகிரக பதமா, அதுதான் வந்து குஞ்சித அங்கிரி. அந்த ஒரு ஒரு ஷேப்ல இருக்கோ இல்லையோ, அந்த குஞ்சித அங்கிரிங்கிறது போத் அந்த காலையும் சொல்றோம், அதே சமயத்துல இதுல வந்து சிதம்பரத்துல வெட்டி வேர்னால பண்ணி பகவானுக்கு வந்து ஒரு அலங்காரம் மாதிரி, அது ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், நூபுரம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, வெட்டி வேர்னால பண்ணப்பட்ட அந்த அதுக்கும் அந்த அலங்காரத்துக்கும் குஞ்சித பாதமும் சொல்வது. சோ அந்த குஞ்சிதாங்கிரி அப்படி ஒரு 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 விதமா அதை வளைச்சுண்டு அவர் வச்சுட்டு இருக்காரு காலை தூக்கிண்டு, அந்த இடது பதம்ங்கிறது தான் உங்களுக்கு அனுகிரகத்தை சிக்னிஃபை பண்றது. அது நஷ்டமான ஜகத்தை மறுபடியும் பரமாணு உற்பத்தி ஏற்படுவதற்கு, ஏன்னா ஒரு தடவை பிரளயம் ஆயிடுத்துன்னா அடுத்த உற்பத்தி ஆகணுமோ இல்லையோ, அதுக்குண்டான பரமாணுனுடைய உற்பத்தி யார் பண்றா, திருப்பி இவர்தானே பண்ணணும், அல்லது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த சிருஷ்டியில அவளுடைய ஜென்மா புனர்ஜென்மாவனுடைய சைக்கிளை தாண்டி வரணுமோ, அந்த ஒரு ஒரு அதுல இருந்து வரக்கூடியவாளுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அவித்யாவை போக்கி மோட்சப்பிரதாக அதை காண்பிக்கிற மாதிரி அந்த குஞ்சிதாங்கிரி இருக்கு. இப்படி அஞ்சு காரியங்கள், இதுக்கு இது பேரலல், இது சிவனுக்குன்னு மாத்திரம் அல்ல, அம்பாள அந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெகத் சூதே தாதா ஹரி ரவதி ருத்ர க்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத், இதே இந்த அஞ்சு கிருத்தியங்களையும் அங்க அம்பாளுக்கு சொல்லுவார். ஜெகத் சூதே அப்படின்னா சிருஷ்டிக்ரமம், தாத்தா பிரம்மா வந்து ஜெகத்தை சிருஷ்டி செய்கிறார், ஹரிர் அவதி ருத்ர க்ஷபயதே, ஹரிஹி அவதி விஷ்ணு வந்து பாலனம் பண்றார் ஸ்திதி, ருத்ரஹா க்ஷபயதே அங்க சிவன் வந்து சம்ஹாரம் பண்றாருன்னு சொல்ல மாட்டோம், சிவனை வந்து சம்ஹாரமூர்த்தியா சொல்றது கிடையாது, சிவன் வந்து நமக்கு ருத்ரன் தான் வந்து சம்ஹாரமூர்த்தியா இருக்கார், சதாசிவ தத்துவம் அனுகிரக மூர்த்தியா இருப்பார். சோ ருத்ர க்ஷபயதே திரஸ்குர்வன் ஏதத் ஸ்வமபி வபுர் ஈஷ ஸ்திரயதி, ஈஸ்வரஹாங்கிறது தான் அந்த திரோதானத்துக்கு காரணம், வபுர் ஈஷ ஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் ததிதம் அனுகிருண்ணாதி ச சிவா, சதாசிவ அப்படிங்கிற ஒரு மூர்த்தி உங்களுக்கு அனுகிரக பிரதானமா இருக்கார், சதா பூர்வ சர்வம் ததிதம் அனுகிருண்ணாதி ச சிவா தவாக்ஞாமாலம்பிய க்ஷண சலிதையோர் ப்ரூலதிகையோ, அப்படி அப்படி புருவத்தை வந்து அம்பாள் ஆட்டுறானா, அப்படி ஆட்டின உடனே ஓ ஆக்ஞையை எடுத்துண்டு இந்த அஞ்சு பேரும் வேலையை செய்யறாமாம்பர். அந்த இடத்துல இந்த அஞ்சு பேர் ஏன் வேலையை செய்யறா, நீ வந்து அப்படி ஒரு க்ஷணம் உன்னுடைய புருவத்தை அப்படி ஆட்டுற பண்ணுன்னு, அப்ப உடனே வரிசையா கிடுகிடு கிடுன்னு அவ அஞ்சு பேரும் அவ வேலையை பண்றான். ஒவ்வொரு தத்துவத்துல அந்தந்த ஒரு பிரகிருதி தான் வசத்தின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ, அதனால அந்த அந்த ஒரு சுவாமிய தானே நம்ம வந்து வசத்தியா சொல்றோம், அம்பாளை சொல்லாத இருக்க முடியல, இங்க ஹரிஹர வேதம்னு சொல்லி அது வந்துருச்சு. சரி, இந்த உதக்னி தரஹா கையில வந்து அக்னியை தூக்கிட்டு இருக்கிறவர், அதுக்கப்புறம் ஜலதி சுதா காந்தா, ஜலதி சுதா லக்ஷ்மி, ஜலதி பார்க்கடல், பார்க்கடலினுடைய பெண்ணு லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய காந்தன் விஷ்ணு, அகஜா காந்தம், அகஜாங்கரிச்சே ந கச்சதி இது அகஹா நகஹா பர்வதம், பர்வதத்தினுடைய பெண்ணான பார்வதி, சோ அகஜா பார்வதி, பார்வதியினுடைய காந்தா கணவன் காந்தன், கருடஸ்தா அங்க கருட வாகனன், இங்க விருஷப வாகனன், அதுக்கப்புறம் பஞ்சாஸ்திரம்னு இருக்கு சொன்னேன் இல்லையா, எப்படி இங்க வந்து பஞ்ச கிருத்தியம்னு இருக்கோ அங்க வந்து பஞ்சாஸ்திரம்ங்கிறது வந்து என்னன்னா பகவானுடைய வந்து பகவானுக்கு அஞ்சு அம்சங்களா அவர் பிரிச்சுண்டார், தன்னை அஞ்சு அம்சாவதாரமா சொல்றோம், அதுல வந்து அஞ்சு பேர் தான் வந்து 32 அம்சாவதாரம் சொல்லுவாவா, அதுல இந்த அஞ்சு பேர் வந்து நித்தியசூரிகள்னு பேரு, இந்த அஞ்சு யாருன்னா அஞ்சு அஸ்திரங்களாக இருக்கு, அந்த அஞ்சு அஸ்திரங்களையும் ஒவ்வொரு முனிவராக
பிறவி எடுத்து சாண்டில்யர் ஔபகாயகா மௌஞ்சாயனகா கௌஷிகா பரத்வாஜகான்னுட்டும் அஞ்சு முனிவர்களாக அவதாரம் எடுத்து அவளுக்கு மறுபடியும் ஒரு இது மோக்ஷத்தை கொடுக்கிறார் விஷ்ணு. என்ன சக்கரம், சங்கு, கதா, கட்கம், சாபம். இவருடைய சக்கரம் என்ன? சுதர்சன சக்கரம். அதுதான் சாண்டில்யராக பிறவி எடுக்கிறது. அதுக்கப்புறம் சங்குங்கிறது தான் பாஞ்சஜன்யம். பகவானை காட்டிலும் வேறு கிடையாது இந்த அஞ்சுமே. அஞ்சு அஸ்திரங்கள்னு சொல்றச்சே, அஞ்சு அஸ்திரமா தனியா சொல்றது இல்ல, பகவானுடைய அம்சங்கள் தான் அது. அதனாலதான் தே கேன் ஆக்ட் விதவுட் இது. ஏன்னா பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால பகவான் தான் எப்ப பார்த்தாலும் அந்த கட்கத்தை வீசணுங்கிற அவசியம் கிடையாது. சக்கரம் போய் உத்தராவனுடைய கர்ப்பத்தை வந்து காத்துன்னு இருந்ததுன்னா அது வந்து பகவானே தான் அது. அதனாலதான் அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. சோ சக்கரம், சுதர்சனம், சுதர்சனம்ங்கிற சக்கரம், அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, சங்கு கௌமோதகிங்கிறது கதா, கட்கம் வந்து நந்தகம்ங்கிற கட்கம், ஷாரங்கம்ங்கிற வில்லு பகவானுக்கு. சோ இதுதான் அஞ்சு முனிவர்களாக அதுக்கப்புறம் பிறவி எடுத்து பகவானுக்கு தபஸ் பண்ணி நித்தியசூரிகள்னு அவளுக்கு பேரு. எப்படி அஸ்திரத்தை போய் நித்தியசூரின்னு இது ஒரு ஒரு இது உண்டு பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்கு. அதே கான்ட்ராஸ்டுக்கு நம்ம சிவனுக்கு அகில திக்வஸ்திரா, அவருக்கு திகம்பரஹான்னு பேரோ இல்லையோ, திக்கே அவருக்கு வஸ்திரமா இருக்கு. இப்பதான் வந்து அந்த யா சிருஷ்டிஹி சிருஷ்டிராத்யான்னு சொல்றச்சு அப்படியே பகவான் வந்து எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்கான்னு சொல்றோம். அப்போ அவருக்கு வந்து வஸ்திரம்ங்கிறது என்ன இருக்க முடியும்? இந்த திக்கு தானே அவருக்கு வஸ்திரமா இருக்க முடியும். அதனால திகம்பரஹான்னு அவருக்கு பேரு. சோ திக்வஸ்திரா, சோ அகில திக்கு, இந்த எல்லா திக்கு தான் அவருக்கு வஸ்திரம். இந்த அதர் வேர்ட்ஸ், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கார் அவர். எப்படி விஷ்ணுவனுடைய அம்சங்கள் அஸ்திரங்கள் வரையில் இருக்கோ, எல்லா இடத்துலயும் விஷ்ணுவனுடைய அம்சங்கள் இருக்கோ, அதே போல இங்க வந்து அகில திக்கையும் வஸ்திரமாக கொண்டிருக்கிறவர், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு சிவனும் வியாபிச்சு இருக்கார். வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல. அதனால குத்ரதரம் உதக்னி தரம் ஜலதி சுதா காந்தம் அகஜா காந்தம் கருடஸ்தம் ருஷபஸ்தம் வந்தே பஞ்சாஸ்திரம் அகில திக்வஸ்திரம். சரியா?